Hello friends, I'm Saranya. Inik nam paakapod 8th standard max, chapter 3, exercise 3.10. First sum. The sum of 3 numbers is 58. The second number is 3 times of 2/5 of the first number. And the third number is 6 less than the first number. Find the 3 numbers. Abdi neer question koduthirukanga. Inga step by step ah pollam. Together paatha confuse aagum. First ingena ketukanga find the 3 numbers. So and 3 numbers enna theriyadu. So adha namba assume panikkanum. Let the 3 numbers be x, y, z. So na enna assume panirken, and 3 numbers are x, y, z nu solli assume panirken. Okay, ipa sum polama inga paarenga. Sum of 3 numbers is 58 nu solranga. So 3 numbers vandu enna solranga 58 x plus y plus z vandu 58 adha inga ezhudirken x plus y plus z equal to 58 ipa paarengla the second number is 3 times of the 2/4 of the first number solranga second number na enna y first number rendu x second number rendu y third number z ana order a irukadnal 3 numbers nu vechikrom okay va So, இப்போ என்ன சொல்லிருக்காங்க second number 3 is equal to 3 times of 2/5 of the first number சொல்றாங்க first number x okay so second number னா y y வந்து 3 times of 2/5 of the ஏதோட number ஆ first number ராங்க first numberன்றது x so அதை எப்படி எழுதிக்கலாம் 3 2s are 6 by 5 x so y வந்து 6 by 5 x னு வெச்சுக்கலாம் இல்ல இது அப்படியே வெச்சிட்டு கூட சால்வ் பண்ணலாம் Clear. Next, the third number is 6 less than the first number. Third number, enna solranga, third number endradhu z, 6 less than the first number endradhu. First number endradhu x, less than endradhu minus 6. Ippa enakku first number na x nu theriyum, second number na 1 inda value vechikalam, illa 6 by 5 x vechikalam. Third number na x minus 6. Adhoru sum vandhu 58. Ipa apply panna porom. First number rendu x as usual. Second number enna y. Y oda value enna inga 3 into 2 by 5 x. Plus third z oda value enna x minus 6. Equal to 58. So x plus 3 2s are 6 6 by 5 x plus x minus 6 equal to 58. இப்ப நான் என்ன பண்ணோம் எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போறேன் எல்சிஎம்ன்றது ஒன்றும் இல்லை இந்த 5 எல்லாத்துலயும் ப்ராடக்ட் பண்ண போறேன் இங்க ஆல்ரெடி இருக்கிறதுனால இதை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாம மத்த எல்லாத்துலயும் ப்ராடக்ட் பண்ண போறேன் 5x plus 6x plus 5x minus 5 6 are 30 equal to 58 எல்சிஎம்ன்றதுனால பை 5 இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா x வேல்யூஸ் எல்லாமே சேம் சிம்பிள் ஆட் பண்ணலாமா 5 5 10 10 plus 6 16 minus 30. இந்த டிவிஷன்ல இருக்க 5 ஆப்போசிட் சைடில் கொண்டு போனால் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும் ஸோ 16x minus 30 equal to 58 into 5 சால்வ் பண்ணால் 290 ஸோ 16x minus 30ன்றது ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா plus 30 ஸோ 290 plus 30ன்னு 320 ஸோ 16x equal to 320 இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணோம் சிக்ஸ்டீன் மல்டிப்ளிகேஷன்ல 16 டிவிஷன்ல ஆயிடும் ஸோ 16 டேபிள்ல 20 டைம்ஸ் 2 டைம்ஸ் 16 ஆர் 32 ஸோ ஜீரோ கேரி அவுட் பண்ணா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த 3 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர்ன்றது எக்ஸ் எக்ஸோட வேல்யூ 20 செகண்ட் நம்பர்ன்றது 6 பை 5 ஆஃப் எக்ஸ் இங்க பாருங்க செகண்ட் நம்பர் 6 பை 5 ஆஃப் எக்ஸ் எக்ஸோட வேல்யூ 20 ஒன் டைம் 4 டைம் ஸோ 6 4s ஆர் 24 தேர்ட் வேல்யூன்றது ஜெட் ஜெட்டோட வேல்யூ என்ன இங்க எக்ஸ் மைனஸ் 6 ஸோ எக்ஸோட வேல்யூ 20 20 மைனஸ் 6னா 14 அப்போ 3 நம்பர்ஸோட ஆன்சர் எனக்கு என்ன 20 24 14 கிளியர் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா செகண்ட் சம் In triangle ABC, the measures of angle B is 2/3 of the measure of angle A. The measure of C is 20 degree more than the measure of angle A. Find the measure of 3 angles. அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராங்கிளில் ஏபிசி இருக்கு அதோட மெஷர் பி இஸ் 2/3 ஆஃப் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் பாருங்களேன் த மெஷர் ஆஃப் சி இஸ் 20
மோர் தென் மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏன்றாங்க. ஸோ சுற்றி சுற்றி எல்லாத்துக்கும் என்ன தான் வராங்க, ஆங்கிள் ஏ வச்சு தான் போடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏக்கு வேல்யூ அசியூம் பண்ணிக்கலாம். லெட் ஆங்கிள் ஏ பி ஸ்மால் ஏன்னு வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்துலேயும் கேப்ஸ் ஏ போட்டுனா இந்த வேல்யூ எது இதுன்னு தெரியாதனால இதை மட்டும் அசியூம் பண்ணியிருக்கேன். மற்றபடி அந்த பிசியில் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. கிவன் தட் என்ன கொஷனில் கொடுத்துருக்கேன் இங்கிறது பாருங்க, ஆங்கிள் பி இஸ் 2/3 ஆஃப் த மெஷர் ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் பி வந்து 2/3 ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்கிறாங்க. ஆங்கிளோட ஏ வேல்யூ என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், ஸ்மால் ஏ. ஸோ 2/3 இன்ட்டு ஏன்னா 2/3 ஏ. அப்போ ஆங்கிள் பியோட வேல்யூ எனக்கு என்ன, 2/3 ஏ. கிளியர். நெக்ஸ்ட் பாருங்களேன், த மெஷர் ஆஃப் சி இஸ் 20 மோர் தென் த மெஷர் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. சியோட வேல்யூ என்ன, 20 மோர் தென் மெஷர் ஆஃப் ஏன்றாங்க. ஏவோட வேல்யூ என்னது, ஸ்மால் ஏ. ஸோ அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் 20. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, 3 ஆங்கிள்ஸ் மெஷர் 3 ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ 3 ஆங்கிள்ஸ்னா கண்டுபிடிக்கணும் என்ன, சம் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி என்ன, சம் ஆஃப் 3 ஆங்கிள் அட் ஆங்கிள் இஸ் வாட், 180 டிகிரி. ஸோ அதனால் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி பிளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏன்னு ஸ்மால் ஏ, ஆங்கிள் பின இங்கே என்ன கிடச்சிருக்கு, 2/3 ஏ, ஆங்கிள் சினா ஏ பிளஸ் 20 ஈக்குவல் டு 180. இப்போ என்ன பண்ணும், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்க முன்னாடி ப்ரீவியஸ் சம்மில் நான் டுகெதராக எல்சிஎம் எடுத்திருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டு எல்சிஎம் கொண்டு போயிருக்கேன். ஸோ அங்கே ஒரு மாடல் சொல்லி கொடுத்துருக்கேன், இங்கே ஒரு மாடல். ஓகே, ஸோ பிளஸ் 20 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 20. ஸோ இப்போ இது எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கேன், இந்த 3 எல்லா பிளேஸையும் ப்ராடக்ட் பண்ணும் எக்ஸப்ட் இங்கே, ஏன்னா இங்கே எல்சிஎம் வேல்யூ. ஸோ 3A பிளஸ் 2A பிளஸ் 3A ஈக்குவல் டு 180 மைனஸ் 20ன்னா வரும் 160 பை 3ன்றது எல்சிஎம் வேல்யூ. இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது என்ன ஆகிடும், ஆப்போசிட்டில் போயிடும், கரெக்டா? ஆனால் அப்படி கொண்டு போகாமல் நம்ம இங்கேயே சால்வ் பண்ண போகிறோம். கொண்டும் போகலாம், இல்லை அப்படியேவும் சால்வ் பண்ணிக்கலாம். நான் அடுத்த ஸ்டெப்பில் தானே அதை கொண்டு போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 3 6 6 பிளஸ் 2னா 8A/3 ஈக்குவல் டு 160. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் கொண்டு போயிருக்கேன். ஸோ இங்கே டிவிஷனில் இருக்க இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன். ஸோ 8A ஈக்குவல் டு 160 இன்ட்டு 3A. ஸோ 8A ஈக்குவல் டு 0 3 0 0, 16 3 4 80. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ. அதுக்கு நான் என்ன சால்வ் பண்ணணும், இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 480/8. ஸோ சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வருது, ஏவோட வேல்யூ 60. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் 3 ஆங்கிள்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஏ என்ன என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, ஸ்மால் ஏ. ஸ்மால் ஏன்னு 60. அப்போ ஆங்கிள் ஏவோட வேல்யூ 60. ஆங்கிள் பின்னு என்னது, 2/3 ஆஃப் ஆங்கிள் ஏன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2/3 ஆஃப் ஆங்கிள் ஏவோட வேல்யூ என்ன, 60. ஓகேவா? ஸோ 1 × 2 × 0. ஸோ 2 × 2 = 4 = 40. ஸோ அப்போ ஆங்கிள் பி எவ்வளோ, 40. ஆங்கிள் சியோட வேல்யூ என்ன, ஏ பிளஸ் 20. ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், என்ன வேல்யூ ஏவோட வேல்யூ, 60. ஸோ 60 + 20 எனக்கு என்ன வரும், 80. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி கண்டுபிடிச்சாச்சு. ஆங்கிள் ஏ 60, ஆங்கிள் பி 40, ஆங்கிள் சி 80. கிளியர். தேங்க்யூ.